ஹாய் குட்டீஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம் ஏஎம் ஆம் ஐஎஸ் இஸ் ஏஆர்இ ஆர் ஆம் இஸ் ஆர் ஆமிசார் பற்றி பார்க்க போகிறோம். இது அதோட ஒரு பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ தான். இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷில் லெட்டர்ஸ் கற்றுக்கிட்டாச்சு, ஒன்று ரெண்டு வேர்ஸும் கற்றுக்கிட்டாச்சு. அதை சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம நவுன்னா என்னன்னு பார்த்தோம், நவுனு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா ப்ரொனவுனும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு வேர்டுனா நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேர்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெர்பு போடுவோம். வெர்ப்லே ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஹெல்பிங் வெர்பு, இன்னொன்று மெயின் வெர்பு. இந்த ஆம் இஸ் ஆர்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு. சரி, ஓகே, இந்த ஆம் இஸ் ஆரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஎம் ஆம் பற்றி பார்க்க போகிறோம். மூணு ஹெல்பிங் வெர்பு இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஒன்று ஆம், ரெண்டாவது என்னது இஸ், அடுத்து ஆர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நான், நாம் சாப்பிட்டேன், நான் தூங்குனேன், நான் படித்தேன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்லிடுவோம். அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இந்த ஐக்கிட்ட இந்த மூணு வெர்பில் எதை யூஸ் பண்ணணும், எது இஸ்ஸா இல்லை ஆரா இல்லை, அப்போ எதை யூஸ் பண்ணணும்னா ஆம். ஐக்கு அடுத்து ஆம், எப்போவுமே ஐ அப்படிங்கிற நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணோன்னா அது பக்கத்தில் ஆம்ங்கிற வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த குட்டி பொண்ணு அவங்கள ஃபஸ்ட் நம்மளை பற்றி நாமளே ஒரு இன்டராக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஐங்கிறவ நான் அப்படிங்கிறதையும் ஆம்ங்கிற வெர்பையும் சேர்த்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் எ கேர்ள், நான் ஒரு பெண் அப்படிங்கிறத தான் அவங்க ஐ ஆம் எ கேர்ள், ஐ ஆம் எ டீச்சர், ஐ ஆம் எ டாக்டர், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிறையா சொல்லிக்கலாம். ஓகே, I am Rani. I am Rani. நம்ம பேருமே நம்ம மற்றவங்கள்ட்ட நீ யார் அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டால் ஐ ஆம் ராணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த குட்டி பையன் இன்ட்ரோ பண்ண போகிறார். I am a boy. I am a boy. I am Ram. I am Ram. நா ராம். அடுத்து இவங்க பண்ண போகிறாங்க. I am a bird. I am a bird. நான் ஒரு பறவை. I am parrot. நான் ஒரு கிளி. I am parrot. இப்படி இந்த ஐ பக்கத்தில் என்ன வெர்பு யூஸ் பண்ணணும், ஆம் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த ஐக்கிட்ட வேறு எந்த ஹெல்பிங் வெர்பும் வராது. ஆம்ங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே குட்டீஸ், ஆம் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து மீதி இருக்கிறது இந்த இஸ்ஸும் ஆரும் தான். இதில் இந்த இஸ் வந்து மெயின் சிங்குலராக இருந்தால், சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா சிங்குலர், ஒரு பொருளோ ஒரு நபர் ஒரு இடம் அப்படின்னு ஒன்று எண்ணிக்கையில் ஒன்று மட்டும் இருந்தால் சிங்குலர். அந்த சிங்குலர் நவுன் பக்கத்தில் இஸ் யூஸ் பண்ணணும். அதுவே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ.